ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்திருக்கலாமோ அடையடாக நான் மிஸ் பண்ணிட்டேனே கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தா ஒருவேளை இதை விட பெஸ்ட்டாக இது வந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வராத அளவுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணிருவோணுங்க அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம அவங்கள்ட்ட கேக் ஒரு இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருந்திங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் கூட அப்படி தான் கொஞ்சம் முன்னாடி நம்ம அதை ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை அது கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இப்ப இப்போ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட அந்த ஒரு கேர்லெஸ்னால் அது வந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு தூரத்துக்கு அது போயிடும் இல்லை நம்மளோட இயலாமையாக இருக்கலாம் இல்லை நம்மளோட சரி பார்த்துக்கலான்ற ஒரு ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கலாம் அதெல்லாம் அதுவாகவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான சம்திங்கல்ஸை ஏதோ ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு இங்கே தானே இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கேஷுவலான மைண்ட் செட்டப் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவோம் ஓவர் கான்ஃபிடென்டாக சம்டைம்ஸ் நம்மளை பிளாக் பண்ணும் அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம குணப்படுத்தவே முடியாத ஒரு இடத்துக்கு அது போயிடும் அது போல தான் உறவுகள் கூட அப்படி தான் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அவங்களோட ஃபீல் பெருசாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அவங்களுக்கு இதை பண்ணலாம் இதை எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கலாம் ஆனால் நம்ம தூரமாக ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் சார் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ இந்த உறவை காப்பாற்றிருக்கலாமோ இன்றைக்கி அவங்களா இருந்தால் நல்லாயிருக்குமே இப்படிலாம் நம்ம ஒரு தனிமைப்படுத்தப்படும் போது தான் நம்மளால் அதை உணர முடியும் இதை வந்து இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லை அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிட்டமோ நம்மளோட பிரசன்ஸ் மிஸ் ஆகிருச்சோ இன்னும் கூட கேர் எடுத்துருக்கலாமோ அப்படிலாம் தோணும் அந்த மாதிரி பிஸ்னஸில் கூட அப்படிதான் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி போயிருந்துருக்கும் இந்த இடத்துல இதை குறைச்சிருந்தோம்னா இப்படி எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சு ஒன்றும் இல்லாத போனதுக்கப்புறமா இந்த தாட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஹாப்பியாக இருக்கலாம்ல இல்லை நீங்கள் நல்லா பார்க்கலாம் உறவுகளை நல்லா பார்த்துக்கலாம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம் நம்மளை சார்ந்தவங்களை நல்லா பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்றே நீங்கள் யோசிக்காமல் உங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட்னாலையும் உங்களோட ஈகோனாலேயும் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் ஹெல்த்து வேஸ்ட் ஆஃப் மைண்ட் செட்டப் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத நிலை அந்த மாதிரி வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ